டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தமான இப்போ ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறதாகவும் முக்கிய அறிவிப்புகள் முக்கிய நடவடிக்கைகள் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதை பற்றின தகவலை தான் இப்போ முழுமையாக பார்ப்போம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி வழங்காமல் புதிய வெயிட்டேஜ் நடைமுறையை கொண்டு வருவது எந்த வகையிலே வந்துட்டு நியாயமாக இருக்கும்? ஸோ அதனால் அரசு வந்து இதுவரைக்கும் வந்து அமைச்சர் வந்து பேட்டியில் சொன்னதோடு சரி, ஒருவேளை அரசாணையாகவோ அல்லது நீதிமன்றம் மூலமாக உத்தரவுகளாக பிறப்பிக்கும் பட்சத்தில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தினர் மீண்டும் வந்து வழக்கு தொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2013 ஆசிரியர்கள் இது குறித்து திட்டவட்டமாக ஆசிரியர் சங்கத்தினர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கு பணி வாய்ப்பை வழங்காமல் நியமனத் தேர்வை ரத்து செய்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி மீண்டும் வந்து ஒரு புதிய சிக்கலை, வெயிட்டேஜ் சிஸ்டம் என்ற புதிய சிக்கலை கொண்டு வருவது எந்த வகையிலே சரியாக இருக்கும், இதற்கு வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் என்பதை வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தின் காரணமாக அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று 149 ரத்து செய்ய வேண்டும், முதலில் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு முதலில் பணி வாய்ப்பை வழங்க வேண்டும், முதலில் பணி நியமனங்களை வழங்க வேண்டும், சீனியாரிட்டி அடிப்படையிலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸை போடுங்க, அதுக்கு அடுத்தடுத்து வர்றவங்கள அடுத்தடுத்த போஸ்டிங் போட்டுகிட்டே வாங்க, டெட் பாஸ் பண்ணவங்கள ஆண்டு அடிப்படையில் சீனியாரிட்டியில் யாரெல்லாம் வராங்களோ அதன்படியில் போஸ்டிங் போட்டுகிட்டே வாங்க. இதைத்தான் வந்து ஆசிரியர் சங்கத்தினர் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தினர் திட்டவட்டமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆனால் அரசு தரப்பிலிருந்து நியமன தேர்வு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆலோசனை குழுவில் நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டு நியமன தேர்வு அது சரியான முடிவாக இருக்காது, அதுக்கப்புறம் நியமன தேர்வுக்கும் தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்த நிலையில் போராட்டங்கள் வந்த நிலையில் தற்போது ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அரசு தரப்பிலிருந்து என்ன நடக்கும், என்ன முடிவு எடுப்பாங்க, மீண்டும் வந்து வெயிட்டேஜ் சிஸ்டம் கொடுத்தாலும் இதை வந்து அந்த 2013 ஆசிரியர்களுக்கு விலக்கு அளித்தால் மட்டுமே எங்களுக்கு நேரடியாக பணி நியமனங்களை வழங்க வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் வழக்கு தொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கு தொடுத்தால் என்ன ஆகும், வெயிட்டேஜ் சிஸ்டத்தை ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகும்? ஸோ இதனால் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் 2013 ஆசிரியர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பணி வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவங்களுக்கு எப்படி முன்னாடி பாஸ் பண்ணி முதல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுக்கு அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் வேக்கன்சியை பொறுத்து அடுத்தடுத்து வர வர எல்லாருக்குமே வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ அதுக்கான சரியான ஒரு வெயிட்டேஜ் முறையை உருவாக்க வேண்டும் அப்படின்றது அரசுக்கு ஆசிரியர்கள் சார்பாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், அரசு வந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்றது ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. நீதிமன்றத்தில் என்ன முறையை தாக்கல் செய்ய போகிறாங்க, அரசாணையாக என்ன வரப்போகுது என்பதை பொறுத்தே ஆசிரியர் சங்கத்தின் அடுத்த நிலைப்பாடு அடுத்த நடவடிக்கையும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம்.